குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான தலைமை இயக்குநரகமான ஜிடிஆர் எஃப்ஏ அறிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் பயண ஏஜென்டுகள் தங்கள் வாடிக்கையாளர்களின் காலாவதியான துபாய் விசாவின் செல்லுபடி காலமானது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதுபோலவே சுற்றுலா பயணிகள் தங்களது காலாவதியான விசாவின் செல்லுபடி காலம் குறித்து இ விசா சேவை மூலமாக தெரிந்து கொள்ள முற்பட்டதில் அவை செல்லுபடியாகும் காலமானது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் புதிய வகை தொற்று வைரஸ் பரவ தொடங்கியதை அடுத்து அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமத் பின் ரசீத் அல் மக்தூம் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுற்றுலா விசாக்களுக்கு இலவசமாக ஒரு மாத கால நீட்டிப்பையும் அறிவித்திருந்தார் இது குறித்து அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வந்த சுற்றறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னால் விசிட்டிங் விசா சுற்றுலா விசாவில் அமிரகம் வந்தவர்கள் விசா மற்றும் நுழைவு அனுமதியின் செல்லுபடி காலத்தை எவ்வித கட்டணங்களும் இல்லாமல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக அமைச்சகம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து தேரா டிராவல்ஸ் ஏஜெண்டுகள் பேசுகையில் இந்த கால நீட்டிப்பானது துபாயில் வழங்கப்பட்ட விசாக்களுக்கு மட்டும் பொருந்தும் துபாயில் வழங்கப்பட்ட காலாவதியான விசிட் விசாக்களைக் கொண்டிருந்து ஓவர்ஸ்டே அபராதங்கள் விதிக்கப்பட்டவர்களுக்கு அதில் தள்ளுபடியும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கியரபு அமீரகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் முதல் எரிபொருளின் விலை உயர்த்தப்படுவதாக எரிபொருள் விலை நிர்ணய குழு நேற்று அறிவித்துள்ளது உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிப்பதை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் சூப்பர் தொண்ணூத்தெட்டு பெட்ரோல் விலையானது ஒன்று புள்ளி தொண்ணூத்தோரு கிராம்ஸாக இருந்தது ஆனால் இது மார்ச் மாதத்தில் இரண்டு புள்ளி பனிரெண்டு கிராம்ஸாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஸ்பெஷல் தொண்ணூத்தி பெட்ரோல் விலையானது பிப்ரவரியில் ஒன்று புள்ளி எண்பது கிராம்ஸாக இருந்தது ஆனால் மார்ச் மாதத்தில் இரண்டு புள்ளி சீரோ ஒரு கிராம்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே டீசல் ஒரு ஆனது பிப்ரவரி மாதத்தில் இரண்டு புள்ளி ஒரு கிராம்ஸாக இருந்தது ஆனால் மார்ச் மாதத்தில் அது இரண்டு புள்ளி பதினைந்து கிராம்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் நான்காம் காலாண்டில் சாலை விபத்துகளினால் ஏற்படும் மரணங்களின் அளவு அறுபத்தி ரெண்டு சதவீதம் குறைந்துள்ளதாக துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த கால மரண விகிதமானது ஒரு லட்சம் பேருக்கு ஒன்று புள்ளி எட்டு என்ற சதவீதத்தில் பதிவாகியுள்ளது முன்னதாக காவல்துறையானது மரண விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைப்பதாக இலக்கை அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாய் காவல்துறையின் செயல்பாட்டுத் துறையின் தலைமை தளபதியான முகமது பைசல் அல் ஜுபின் அவர்கள் இது குறித்து பேசுகையில் காவல்துறையின் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கையால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு பேர் பயனடைந்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாதசாரிகளின் பாதுகாப்பு வாகனங்களை இயக்கும்போது போதுமான இடைவெளி விடுதல் விபத்துக்கள் இல்லாத ரமலான் விபத்துக்கள் இல்லாத கோடை காலம் மற்றும் அதிவேகத்திற்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் போன்றவற்றை துபாயில் காவல்துறையினால் மேற்கொள்ளப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமீரகத்தில் ஒரு கிராம் ட்வெண்ட்டி டூ கேரட் விலையானது நூற்றி தொண்ணூத்தி விற்கப்படுகிறது அதே போல் அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம் கேரட் விலையானது பத்து புள்ளி ட்வெண்ட்டி விற்கப்படுகிறது அமிரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கிராம்ஸாக விற்கப்படுகிறது அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசாக இருக்கிறது அதேபோல் அமிரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தொன்னாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக எட்டு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாக இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க